கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை சிந்தித்து வருகிறோம். நீங்கள் அநேகர் இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான அநேக காரியங்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதில் சந்தேகமில்லை. அவனுடைய வாழ்க்கையில் பல சவால்கள், பலவிதமான ஆவிக்குரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆபிரகாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான வெற்றியுள்ள அருமையான வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு முன்மாதிரி வைத்திருக்கிறார். ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சோர்வுகள் உண்டு, தளர்வுகள் உண்டு. ஆபிரகாமும் கூட அநேக வேளைகளில் இவ்விதமான சோர்வுகள் தளர்வுகளூடாக கடந்து போனார் என்பதை வேத சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். கானான் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது அவரால் தேவன் அந்த இடத்தில் தன்னை போஷிக்க முடியும் என்பதை விசுவாசிக்க முடியவில்லை. எத்தனை வேளைகளில் எவ்வளோ பெருசு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் தடுமாறக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். அமையாலே இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். தேவனாக நம்மை தாங்கவில்லை என்றால், தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கவில்லை என்றால், நாம் ஆண்டவருக்காக ஆண்டவருக்குள்ளாக வாழ்வது என்பது கடினமான காரியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் அவரை சந்திக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இதை பார்த்தோம், ஆனால் சில முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1 வசனத்தில், இந்த காரியங்கள் நடந்தவென்று கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். மிக உன்னதமான காரியத்தை ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே ஆபிரகாம். அருமையான ஒரு தேவ அவரை தைரியப்படுத்தக்கூடிய காரியம், உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், கேடகமாக இருக்கிறேன், அகா பெரிய பலனாக இருக்க, ஐ எம் த ரிவார்ட். இந்த காரியத்தை சொன்ன பொழுது ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அமையாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் பல காரியங்கள், பல சோர்வுகள், தளர்வுகள் இருக்கத்தான் செய்கிறது. யாருமே அதற்கு விதிவிலக்கல்ல. பல கவலைகள் நம்மை தாக்கி மேற்கொள்ள பிரயாசப்படுகிறது. சில சமயங்களில் சில நாட்கள், வாரங்கள் கூட கவலைகளினால் நாம் நசுக்கப்படுகிற காரியங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த அருமையான தருணத்தில் ஆபிரகாம் செய்த காரியம் மிக அருமையாக இருக்கிறது. 2 வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? அதாவது இவ்வளவெல்லாம் இருக்கிறது ஆண்டவரே, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னுமாக நீர் கேடகமாக இருக்கிறீர், மகா பெரிய பலனாக இருக்கிறீர், ஆனாலும் என்னுடைய இருதயத்தின் காரியத்தை நீர் அறிந்து அதற்கு என்ன செய்ய போகிறீர்? நேரடியாக தேவனிடத்தில் ஆபிரகாம் இதை குறித்து பேசுகிறார். ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? என்ன, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. ஆபிரகாமுக்கு வயதாயிற்று. ஏறக்குறைய இதை இந்த சம்பவிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 85 வயது இருக்கும். இந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போன நிலையில் இருக்கிற அந்த ஒரு குறைவை, அவர் சோர்வை இங்கே வெளிப்படுத்துகிறார். அடி எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே, வாட் வில் தவ் கிவ் மீ? என்னதான் கொடுத்தால் எனக்குள்ள ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவரே, இதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. இந்த காரியத்தை குறித்த ஒரு தாக்கம் எனில் அதிகமாக காணப்படுகிறது. இது என்னை சோர்வுக்குள்ளாக்குகிறது. நான் பிள்ளை இயலாமல் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் தன்னுடைய உண்மையான இருதயத்தின் இயக்கத்தை, தன்னுடைய குறைவை குறித்து அவர் பேசுகிறது மிக அருமையாக இருக்கிறது. அதோடு கூட தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே, ஆகவே எனக்கு பிள்ளைகள் இல்லை ஆண்டவரே, ஆகவே இந்த எலியேசர் என்னுடைய வீட்டை கவனிக்கிறவராக இருக்கிறார். அதனாலே சொல்லப்போனால் நம்முடைய கவலைகள், இயக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாற்றையும் ஜெபமாக மாற்றிக்கொள்ள நாம் கற்றுக்கொள்வோமானால்
நிச்சயமாக அந்த ஜபம் அந்த கவலைகளே ஒரு மூலதனமாக அமைய வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக என்று கேட்டால் அநேக வேளைகளில் நாம் கவலைப்படுகிறோம். கவலையில்லாத மனுஷன் யாராக இருக்கிறார்? இல்லை. கவலைப்படுகிறோம், தளர்ந்து விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். ஒன்று போனால் ஒன்று கவலைகளுக்கு அளவே கிடையாது, மலையை போல இருக்கிறது. விதமான காரியங்கள், தன்னுடைய எங்களுடைய நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்த கவலை, சரீரப்பிரகாரமான கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, இன்னும் எத்தனையோ கவலைகள், சபையை குறித்த கவலை, இப்படி பல கவலைகள் நம்ம இருக்கத்தான் செய்கிறது. இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஆபிரகாமுடைய நிலை தெரியாதா? தெரியும், தெரியும். ஆனால் கூட தன்னுடைய காரியத்தை ஆபிரகாம் வெளிப்படுத்துவது ரெண்டு விதத்தில் ஆண்டிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டிடத்தில் தெரிவித்திருக்கிறேன். அவர் அறிவார், என்னுடைய இருதயத்தின் ஏங்களை அறிவார். ஆகவே இந்த சூழ்நிலையில் இன்னொன்று சொல்கிறார் மூன்றாவது வசனத்தில், பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, நீர் எனக்கு இந்த புத்திர சுவாரத்தை சந்தானத்தை அருளவில்லை. Behold, to me, thou has given no seed. புத்திர சந்தானத்தை அருளுகிறவர் தேவன் என்பதை ஆபிரகாம் அங்கீகரிக்கிறான், அறிந்திருக்கிறான். ஆண்டவரால் இதை செய்ய முடியும் என்பதையும் அறிந்திருக்கிறான். ஆமாம், இதை செய்யக்கூடியவர் தேவன் மாத்திரமே என்பதையும் தெரிந்தவனாகத்தான், ஆண்டவரே நீர் அருளவில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் பேரில் குற்றம் சாட்டும்படியாக அல்ல, நீ என்ன காரணத்துக்கோ தெரியவில்லை, ஆண்டவரே நீர் அருளவில்லை. அம்மையாரிலே இந்த இடத்தில் ஒருவேளை நமக்கு அநேக காரியங்கள் புரியாமல் தான் இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அசாதாரணமான வாழ்க்கையும் கூட. அது சாதாரணமான வாழ்க்கை தான், ஒரு அசாதாரணமான வாழ்க்கை. பல நெருக்கங்கள், சோர்வுகள், தளர்வுகளை கடந்து வெற்றியாய் கடந்து போகக்கூடிய ஒரு காரியம். இந்த இடத்துல ஆண்டவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை ஆபிரகாம் அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் எமக்கு சித்தமாக இருக்குமா? நான் எனக்கு அருள முடியும், உம்மால் கூடும், எனக்கு புத்திர சந்தானத்தை கொடுக்க உம்மால் முடியாததல்ல, அது சாதாரணமான காரியம். ஆனால் நீர் எனக்கு அருளவில்லை, நீர் எனக்கு அதை கொடுக்கவில்லை. ஆண்டவரே, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறானே. அதாவது இந்த இடத்துல சொல்கிறார், ஒன் போர்ன் இன் மை ஹவுஸ் இஸ் மைன் ஹேர். மறுபடியும் அதை சொல்கிறார் ஆண்டவர். அதனால் ஆபிரகாம் தனக்கு பின்பாக ஒரு சந்ததி இல்லாத ஒரு சூழ்நிலை எண்ணி பார்க்கும் பொழுது அதை ஆபிரகாமல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்வளோ பொன், பொருள், பணம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆனால் ஆபிரகாமுடைய மறைவுக்கு பின்பாக இவைகளை சுதந்திரித்து ஆளக்கூடிய ஒரு நபர், ஆண்டவர் கொடுத்த இந்த காரியங்களை ஆளக்கூடிய ஒரு நபர் இல்லை என்பதை குறித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வையும் தளர்வையும் பார்க்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறார். அதனாலே அநேக பிள்ளைகளில் நம் உள்ளத்தில் உள்ளதை ஆண்டவரிடத்தில் தெரிவிப்போம், தைரியமாக தெரிவிப்போம், தப்பே இல்லை, நம்மளை தவறாய் விளங்கி கொள்ள மாட்டார். ரெண்டு காரியத்தை சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு இல்லை, நீர் அருளவில்லை. இந்த குற்றச்சாட்டும்படியாக இல்லை, நீர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு இதை எனக்கு அருளவில்லை, இந்த சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். அப்போ ஆண்டவர் அழகாக பேசுகிறார் பாருங்க, நாலாவது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்றான் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அங்கே கொண்டு போய் நட்சத்திரங்களை காட்டுகிறார். ஆபிரகாம், அதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ, நமக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அதற்கும் ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார், நோக்கங்களை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கும் அந்த காரியத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, இவன் அல்ல உன்னுடைய சுதந்திரவாளி, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே சுதந்திரவாளியாக இருப்பான், அவன் சுதந்திரவாளியாக இருப்பான், எப்படி கவலைப்படாத, நான் ஏற்ற வழியில் அதை செய்வேன், ஏற்ற வழியில் அதை நான் செய்வேன். ஆபிரகாம் சொல்ல போனால், இதற்கு பின்பாக 15 ஆண்டுகள், ஆமாம், ஏறக்குறைய 85 ஆண்டுகள், இந்த இடத்துல 15 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் சொல்லிட்டார், சில சமயங்களில் வாக்கு தத்துவங்களை நாம் உடனடியாக கொடுக்கப்படலைன்னா சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம், இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், வாக்கு தத்துவங்களை பொறுத்த மட்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று அவசியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொறுமையாக காத்திருந்து இந்த இடத்தில் அங்கு
ஆபிரகாம் இதை பெற்றுக்கொள்கிறான். இல்லை சாராய் கூட சோர்ந்து விடுகிறாள், சாராய் தளர்ந்து விடுகிறாள். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறான், அவன் பொறுமையாய் காத்திருந்து இதை பெற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியே சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பெறுவதற்கு பொறுமை தேவை. ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டார், செய்வார், நிச்சயமாக செய்வார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:11-12 வசனங்களில் ஆபிரகாம் எவ்விதமாக அவன் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆமாம், அருமையானே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நிறைவேற்றும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு காரியம் தேவை. வாக்குத்தத்தங்களை பெற்ற பொழுது நமக்கு பொறுமை தேவை. பொறுமையாய் கர்த்தருடைய அந்த வேலைக்காக காத்திருக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நாம் அங்கே காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. என்ன கேட்டால், ஆபிரகாம் அவிதமாகத்தான் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்வர்களை பின்பற்றுவர்களாக இருந்து என்று பார்க்கிறோம். அதாவது அசதியாக இருக்க வேண்டாம், வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதுக்காக தேவனிடத்தில் நீடிய பொறுமையை காத்திருக்க வேண்டும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், நம்பிக்கை இழந்து போகக்கூடாது, நடைபெறாது என்பதாக எதிர்மறையான சிந்தைக்கு ஒப்புக்கூடக்கூடாது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். அதுமாரி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்த விசுவாசித்தான் அதை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவருடைய கீழ்ப்படிதலைன்றதை விட அவன் விசுவாசித்திருந்த விசுவாசம் அவனை நீதிமானாக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இருதயத்தை அழகாக இந்த இடத்துல திறந்து காட்டின பொழுது ஆண்டவர், இல்லப்பா, உனக்குன்று ஒரு வேலையை வச்சிருக்க, ஒரு நாளை வச்சிருக்க, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற, கற்ப பிறப்பே சுதந்திரவாளியாக இருப்பான். அப்படி சொல்லித்தான் ஆண்டவர் வெளியே அழைத்து போய் நட்சத்திரங்களை காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கவலைகளை ஜபமாக மாற்றும். ஆபிரகாம் அதான் செஞ்சான், அவனுடைய பாரங்களை ஜபமாக மாற்றின. ஆண்டவரை இது என்னுடைய நிலை, அவனிடத்தில் பகிர்ந்து கொள்வோம், உண்மை உண்மையாக சொல்லுவோம். அப்பொழுது ஆண்டவர் மிக அழகாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். நன்றி.